ஹலோ, சொல்லு எதுக்கு கால் பண்ணேன்? ஏன் ரெண்டு தடவையும் எடுக்கலை? ஒரு மீட்டிங்கில் இருந்தமா? எனக்கு தோணும்போது ஃபோன் பண்ணி சொல்ல நினச்சா அப்போ எடுக்காதீங்க. அப்படி ஏதாவது அவசரமான விஷயமா இருந்தால் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருக்கலாமே. ஆமாம், மெசேஜிலே குடும்பம் நடத்திக்கலாம். பொண்டாட்டிக்கிட்ட இருந்து ஒரு ஃபோனு கூட அட்டன் பண்ண முடியாத ஒரு ஆஃபீஸு. சரி விடு, அதான் கூப்பிட்டேன்ல, சொல்லு. இப்பயாவது ஃப்ரீயாக இருக்கீங்களா இல்லை பிஸியா? ஃப்ரீ தான் தாயே, சொல்லு. என்ன சொல்ல வந்தேன்? ஆ, ஞாபகம் வந்துடுச்சு. சொல்லுமா, டிகாஷன் போடலான்னு கிச்சனுக்கு போனேன். காஃபித்தூள் டப்பாவை தேடனா எங்கேயோ தூக்கி வச்சிட்டீங்க. அடியே, அந்த காஃபித்தூள் டப்பாவை நான் ஒன்றும் எங்கள் ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு வரல. அங்கே எங்கனாவது தேடி பாரு ப்ளீஸ். ஐயோ, என்னை பேச விடுங்களேன். இப்போ உங்களை நான் எடுத்துகிட்டு போனேன் நான் சொன்னேன். வேறு என்ன தான் சொல்ல வர? ஒரு நிமிஷம் பொண்டாட்டிக்கிட்ட பேச பொறுமை இருக்கா உங்களுக்கு? இதே மற்றவங்கக்கிட்ட மணிக்கணக்கில் பேச முடியுது. உங்கள் தம்பியெல்லாம் பாருங்க எப்படி இருக்காருன்னு. சரி, கேட்குறேன், சொல்லு. என்ன இப்படி குறுக்கு குறுக்கு பேசுனா சொல்ல வரதே மறந்து போகுது. சரி, பேசலை, சொல்லு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? காஃபி தூள், அதுக்கு ஏன் சலிச்சுக்கிறீங்க? இல்லைம்மா, சொல்லு. ஆ, காஃபித்தூள் டப்பாவை தூக்கி மேலே வச்சுடுங்க. எட்டி எடுக்கலான்னு பார்த்தா இந்த ஆப்ரேஷன் பண்ண கால் வேற சுரீர்னு வலிக்குது. எதுக்கும் வேற ஒரு நல்ல டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கணும். ஓ, இப்போ அதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? இல்லை சாமி, இல்லை. உங்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போக சொல்ல நான் என்ன பைத்தியமா? ஆப்ரேஷன் அன்றைக்கும் என்னை அப்படியே விட்டுட்டு ஆஃபீஸையே கட்டிட்டு அழப்போன ஆள் தானே நீங்கள். அதுக்கு இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன்? சண்டை போடுறதுக்காக ஃபோன் பண்ணப்ப? ஆமாம், என்னை பார்த்தா சண்டைக்காரி மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. உங்களை மாதிரி தான் உங்கள் பிள்ளைங்களும் அம்மானாலே அதுங்களுக்கும் இலக்காரம். சரி, நம்ம சண்டையெல்லாம் வீட்டில் வந்ததும் வச்சுக்கலாம். இப்போ எதுக்கு கால் பண்ணேன் அதை சொல்லு. என்னை எங்கே சொல்ல விடுறீங்க? ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ளே குறுக்க பேசுனா மனுஷன் என்ன பேசுறது? ஐயோ, மறுபடியும் ஆரம்பிக்காத, சொல்லு. என்ன விஷயம்? ச்சே, இந்த நைட்டு வேற காலில் சிக்குது. இந்த அழுக்கு கலரில் வாங்காதீங்கன்னு சொன்னால் கேட்டாதானே, துவைச்சு போட்டாலும் அழுக்கு மாதிரியே தெரியுது. எதுக்கு ஃபோன் பண்ணேன் அதை சொல்லு ப்ளீஸ். இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. சரி, நீங்கள் போய் வேலையை பாருங்கள், நான் அப்புறமா கூப்பிட்றேன். தாயே, வதைக்காத, எதுக்கு ஃபோன் பண்ணேன் அதை சொல்லு. அது என்ன, வீட்டிலேருந்து ஃபோன் வந்தாலும் இவ்வளோ சலிச்சுக்கிறீங்க? சரிம்மா, இல்லை, சொல்லு. எங்கே சொல்ல விடுறீங்க? வீட்டுக்கு ஒன்று வேணும்னு ஃபோன் பண்ணால் பண்ணக்கூடாதா? என்ன தான் வேணும் உனக்கு இப்போ? அதான் மறந்து போச்சு. எத்தனை தடவை குறுக்கு குறுக்கு பேசுகிறீங்க, ஞாபகம் வந்ததும் சொல்கிறேன். சரி, வை ஃபோனு. ஃபோனை வச்ச மறுநொடி அடுத்த ஃபோனு. ஏன் கட் பண்ணீங்க? நீ தானடி ஞாபகம் வந்ததும் சொல்கிறேன்னு சொன்னேன். ஆ, இப்போ ஞாபகம் வந்துடுச்சு. சரி, சொல்லு. காஃபித்தூள் டப்பாவை அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது, ஏன் மேலே தூக்கி வச்சிங்க? இனிமே இப்படி எல்லாத்தையும் கலைச்சி வைக்காதீங்க. சரி, இனிமே வைக்கலை, சொல்லு. அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து பார்த்தா காஃபி தூள் கொஞ்சம் தாங்க இருக்குது. காலைல நீங்கள் தானே காஃபி போட்டீங்க, சொல்ல மாட்டீங்க? சரி, மறந்துட்டேன், விடு. இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன் அதை சொல்லு. ஒரு வார்த்தை பேச விடுறீங்களா? சரி, மறக்காமல் சாயந்தரம் வரப்போ கால் கிலோ காஃபி தூள் வாங்கிட்டு வாங்க. உனக்கு இதுவே நியாயமாக இருக்குதா? காஃபி தூள் வாங்கிட்டு வாங்கன்னு ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டியதை இவ்வளோ நேரம் சொல்கிறியே. தப்பு தான் சாமி, தப்பு தான். ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது உங்களுக்கு. எதுக்கு உங்களுக்கு தொந்தரவு? நீங்கள் ஒன்றும் வாங்கிட்டு வர வேணாம், நானே வாங்கிக்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஹலோ ஹலோ ஹலோ. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெரியநாயகி அன்னையினுடைய ஆசீர்வாதங்களோடு பெருவிழா நல்வாழ்த்துக்களை நம்முடைய அதிபர் தந்தை சார்பாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து அருள் தந்தையர்கள் சார்பாகவும் பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவிழா நல்வாழ்த்துக்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கங்க.
உங்களுக்கு தான் சொல்றேன், சொல்லுங்க. அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்க நான் ஆசைப்படுகின்றேன். கேள்வி என்னன்னே கோச்சிக்காதீங்க. பைபிள் முழுவதையும் ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் அது என்ன வார்த்தை நாம் சொல்ல முடியும்? இந்த பைபிளை படிக்கிறோம், பார்க்குறோம், இந்த பைபிள் முழுசையும் ஒரே ஒரு வார்த்தையில் சுருங்க சொல்ல போனால் என்ன வார்த்தையில் நம்மால் சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த அம்மா கரெக்டாக சொன்னாங்க, அன்பு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் கிடையாது, வேற ஒன்று இருக்கு. இறை வார்த்தை, அப்புறம் என்ன, வேற என்ன வார்த்தை, வேற கரெக்டா சொன்னாங்க ஃபாதரு, உறவு என்று. அப்ப நான் சொன்ன அன்பு இல்லையா, அன்பு உறவு. நட்பு இல்லையா, நட்பு உறவு. ஒப்புறவு. இப்படி பைபிள் முழுவதையும் திருவிவிலியத்தை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் ரிலேஷன்ஷிப், உறவு என்கின்ற ஒரே வார்த்தையில் நம்மால் அடக்கிவிட முடியும். அன்பானவர்களே, மீட்பு திட்டத்தை நாம் திரும்ப ஒரு முறை நினைத்து பார்க்கின்ற பொழுது, அதை நாம் கடந்து அதை ஞாபகப்படுத்தி அசை போட்டு பார்க்கின்ற பொழுது, மீட்பு திட்டம் கடவுள் அன்பினுடைய வெளிப்பாடாக இந்த உலகத்தை படைக்கின்றார். இந்த உலகத்திலே அதனுடைய படைப்பின் சிகரமாக கடவுள் யாரை படைத்தார்? மனிதனை படைத்தார். நம் ஒவ்வொருவரையும் கடவுள் அன்பினுடைய வெளிப்பாடாகவும் படைப்பின் சிகரமாகவும் கடவுள் படைக்கின்றார். அப்படி படைத்த கடவுள், அந்த கடவுள் அந்த மனிதர்களோடு அன்பு உறவிலே ஈடுபட ஆசைப்பட்டார். ஆனால் மனிதன் என்ன செய்தான்? பாவத்தின் விளைவாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருந்த அந்த அன்பு உறவிலே விரிசல் ஏற்படுகின்றது. அருள் உறவிலே விரிசல் ஏற்படுகின்றது. கடவுள் அப்படியே எங்கனா போங்க அப்படின்னு சொல்லி விடவில்லை. மாறாக இழந்து போன அருள் நிலையை, விட்டு சென்ற, பிரிந்து சென்ற அன்பு உறவை கடவுள் மீண்டுமாக புதுப்பிக்க ஆசைப்படுகின்றார். மீண்டுமாக மனிதனோடு அந்த அன்புறவிலே வாழ ஆசைப்படுகின்றார். எனவேதான் அவர் இறைவாக்கினர்களை அனுப்புகின்றார், அரசர்களை அனுப்புகின்றார், நீதி தலைவர்களை அனுப்புகின்றார். இதையெல்லாம் போதாது என்று இறுதியாக தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றார். அன்பானவர்களே, தொடக்க காலத்திலே இருந்த புனித நசியான் கிரகோரி என்கின்ற ஒரு புனிதர் இவ்வாறாக சொல்லுகின்றார், That which is not assumed is not healed or not redeemed என்று சொல்லுகின்றார். முழுமையான மனிதனால் மட்டுமே ஒரு மனிதனை மீட்க முடியும். நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கின்றோம். பாவத்தில் இருக்கக்கூடிய நம்மை மீட்க ஒரு மனிதனால் மட்டுமே முடியும். மனித உரு எடுத்தால் மட்டுமே மனிதர்களை மீட்க முடியும் என்று கடவுள் விரும்பி அவருடைய திட்டத்தை இந்த மண்ணுலைகளை செயல்படுத்த விரும்புகின்றார். ஆக கடவுள் மனிதனுடைய ஒத்துழைப்பை நாடுகின்றார். மனிதன் அந்த கடவுளுடைய திட்டத்திலே ஒத்துழைக்கும்படி கடவுள் விருப்பப்படுகின்றார். பேராயர் ஃபுல்டன் ஜேஷின் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்படி கடவுள் தன்னுடைய தூதரை ஒரு மனிதனுடைய உதவியை நாடி கன்னிமரியாவிடத்திலே அனுப்புகின்ற பொழுது அந்த மங்கள வார்த்தை ஜபத்தின் பொழுது என்ன நடக்கின்றது? வான தூதருடைய வாழ்த்தின் பொழுது கடவுள் தான் படைத்த ஒரு உயிரிடம், அதாவது கன்னிமரியாவிடத்திலே தன்னை இந்த மனித குலத்திற்குள் இணைத்து கொள்ள உதவுமாறு மரியாவினுடைய சுதந்திரமான ஒத்துழைப்பை நாடுகின்றார். சுதந்திரமான ஒத்துழைப்பு. அன்பானவர்களே, கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை. இதை யாரெல்லாம் ஏத்துக்கிறீங்க, கை தூக்குங்க பார்ப்போம். கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை. ஆனால் ஒன்று மட்டும் கடவுளால் அவர் செய்யவே மாட்டார். இதை யார் ஏத்துக்கிறீங்க?
இந்த அம்மா ஏற்றுக்கிட்டாங்க, என்னன்னு தெரியாமல் கை தூக்கிட்டாங்க போல. கடவுளால் ஒன்று மட்டுமே செய்ய மாட்டார், செய்ய முடியாதுன்றதை விட செய்ய மாட்டார். என்னன்னு தெரியுமா? யாராவது சொல்லுங்க பாப்போம். பாவம் செய்ய மாட்டார். ஓகே, நம்மை பொறுத்த மட்டும் நம்மோடு என்ன செய்ய மாட்டார்? ஃபாதர் சொல்றாரு கடவுள் தண்டிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி. ஓகே, இருந்தாலும் ஒன்றை மட்டும் கடவுள் செய்ய மாட்டார். என்ன தெரியுமா? நம்முடைய சுதந்திரத்தில் தலையிடவே மாட்டார். கடவுள் நமக்கு முன்பாக நல்லது கெட்டது, இணைச்சட்டம் 30:15 இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம். கடவுள் நமக்கு முன்பாக நல்லது வைக்கின்றார், கெட்டதை வைக்கின்றார், வாழ்வை வைக்கின்றார், சாவை வைக்கின்றார். நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்வு. இப்படி நாம் பாவம் செய்கின்ற அந்த சூழ்நிலையை கடவுள் தடுப்பாரே தவிர பாவம் செய்வதை கடவுள் தடுக்க மாட்டார். அதனால தான் நம்ம நிறைய பாவம் செய்கிறோம். நம்ம பாவம் செய்யாமல் இருக்க கடவுள் அந்த சூழ்நிலையை, மவன் என்னுடைய மகள் பாவம் செய்யக்கூடாது, அப்போ அந்த சூழ்நிலையை நான் கொடுக்க மாட்டேன் என்று கடவுள் சூழ்நிலையை தவிர்ப்பாரே தவிர பாவம் செய்வதை நாம் பாவம் செய்கின்ற பொழுது நம்ம கையை பிடிச்சி தடுக்கவே மாட்டார். அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரம். கடவுள் நம்முடைய சுதந்திரத்தை மதிக்கின்றார். நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை கடவுள் எப்பொழுதுமே தலையிடுவதே கிடையாது. எனவேதான் கடவுள் மனிதனுடைய சுதந்திரமான ஒரு ஒத்துழைப்பை நாடுகின்றார். அந்த சுதந்திரமான ஒத்துழைப்பை, இறைவனுடைய திட்டம் இந்த மண்ணுலகிலே நிறைவேற்றப்பட கடவுள் ஆசைப்படுகின்றார். மனிதனுடைய சுதந்திரமான ஒத்துழைப்பை நாடுகின்றார். அன்னை மரியாவை நாடுகின்ற பொழுது அன்னை மரியா தயங்கினாலும் ஆம் என்று சொல்லி, ஃபியாத்து ஒலுந்தாஸ்துவா, உம்முடைய திருச்சட்டப்படி, உம்முடைய திருவுலத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியா தன்னை முழுவதுமாக இறைவனுடைய திருவுலத்திற்கு அடிபணிகின்றார். இப்படி அன்னை மரியாவுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள அந்த உறவு எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நான் மேலே சொன்ன அந்த உரையாடல், கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்பட்ட அந்த உரையாடல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க இல்லையா? இப்படிதான் நம்முடைய வாழ்விலே உரையாடல் வீட்லேயும் நடக்குது, வெளியிலையும் நடக்குது, ஆஃபீஸ்லேயும் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்படி ஒரு உறவு ஒன்றிப்பு இல்லாத ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உறவு என்பது அடிப்படையான ஒன்றாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கைக்கு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த உறவு நிலையிலே நாம் என்னாலும் நிலைத்திருக்க வேண்டும். கடவுளோடு உள்ள உறவை நாம் எப்பொழுதுமே புதுப்பித்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே கடவுளோடு உள்ள உறவிலே நாம் நீடித்து நிலை வாழ்விலே வாழ வேண்டும். எப்படி? ஜபத்தின் வழியாக. இப்போ எல்லாரும் அழகாக திருப்பலிக்கு வந்திருக்கீங்க. இதுதான் நாம் கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய அன்பு உறவு, இந்த பக்தியான இந்த உறவு. அதே போல நாம் ஒவ்வொருவரும் மற்றவரோடு உள்ள உறவிலே புதுப்பித்து கொள்ள வேண்டும். மற்றவரோடு இணக்கமான ஒரு உறவிலே நாம் இருக்க வேண்டும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பலி செலுத்த பலிபீடம் வருகின்ற பொழுது யார் மேலேயாவது நீங்கள் தப்பு செஞ்சுருந்தீங்கன்னா, அல்லது அவங்களோட நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா, முதல்ல அந்த பலி பொருளை அப்படியே பீடத்திற்கு முன்பாக வச்சுட்டு போயிட்டு உன்னுடைய சகோதரன் சகோதரியோடு ஒப்புரவாகிவிட்டு பிறகு வா, அப்பொழுதுதான் நம்முடைய பலி பொருள் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, நம்மையே நாம் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க நாம் வந்திருக்கின்றோம். எத்தனை பேர் நம்ம வீட்டில் சண்டை போட்டுட்டு இங்கே வந்திருக்கோம்? எத்தனை பேர்? ஏறக்குறைய எல்லாரும் அப்படி தான் வந்திருக்கிறோம். நான் வந்து எங்கள் வீட்டில் அல்லது பக்கத்து வீட்டில் சண்டையே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறேன், யார்கிட்டையும் சண்டை சச்சரவு இல்லை, நான் நல்ல ஒரு உறவு முறையோடு தான் நான் இங்கே வந்திருக்கேன். கை தூக்குங்க பார்ப்போம். பாவம், அவர் தனியாக வேறு எங்கேயோ இருக்காரோ தெரில. பக்கத்து வீட்டில் சண்டை இல்லையா? உங்கள் வீட்டில் சண்டை இல்லையா? வெரி குட். அட்லீஸ்ட் ஒருத்தர் இந்த பக்கம் கை தூக்கிட்டாங்க.
அன்பானவர்களே, இப்படிதான் ஏதாவது ஒரு விதத்திலே மற்றவரோடு சண்டை போட்டுட்டு தான் அங்கே வந்திருக்கிறோம். கடவுள் நம்முடைய பலியை அல்லது நம்முடைய பலி பொருளை ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயம் மாட்டார். சண்டை போட்டுட்டு இங்கே வந்து பூசகானத்தில் எந்த வித புண்ணியமும் கிடையாது, பூசை புண்ணியமே இருக்காது. சண்டை போட்டுட்டு இங்கே வந்து பூசகண்டா எப்படி கடவுளை ஏற்றுக்குவார்? அன்பானவர்களே, நாலஞ்சு பேர் ஒன்று சேர்ந்து பேசினா என்ன பேசுவோம்? பக்கத்து வீட்டை பற்றி பேசுவோம், வேற என்ன பேச போகிறோம்? அந்த கதை தெரியுமா உனக்கு? அவன் யாரும் தெரியுமா? அங்கே போனாங்க, நேற்று ஃபுல்லாக ராத்திரி ஃபுல்லாக சண்டை தெரியுமா? ஐயோ, ஒரே சத்தம், பக்கத்து வீடு, எங்கள் வீட்டில் தூங்க முடியல. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு வார்த்தை பேசுவோம், என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள்? ஒரு விஷயத்த எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? நமக்கு எதுக்கு ஊர் வம்பு? நான் எனக்கு வேலை இருக்குது, சமையல் செய்யணும், வீட்டு வேலை இருக்குன்னு சொல்லி போயிடுவோம். அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கின்றது, எனக்கும் மற்றவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உறவு தான் நம்முடைய வாழ்வின் அடிப்படையாக இருக்கின்றது. இந்த வாழ்வை நாம் வாழ இந்த உறவு நிலைதான் அடிப்படையாக இருக்கின்றது. அன்பு, இந்த உறவை நாம் பிரிக்கின்ற பொழுது நண்பர்களுக்கு இடையே உள்ள உறவு நட்பு என்னப்படுகின்றது. அதைதான் நாம் கிரேக்க மொழியிலே ஃபீலியா என்று நாம் அழைக்கின்றோம். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு முறை பெயர் பாசம். அதைதான் நாம் கிரேக்க மொழியிலே ஸ்டோர்கே என்று நாம் அழைக்கின்றோம். காதலர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு தான் காதல் என்று நாம் அழைக்கின்றோம். அதைதான் நாம் கிரேக்கத்திலே ஏரோஸ் என்று அழைக்கின்றோம். இதை எல்லா உறவுகளுக்கும் ஒட்டுமொத்தமான முழுமையான ஒரு உறவாக, தன்னலமற்ற ஒரு உறவாக, எதையும் எதிர்பார்க்காத ஒரு உறவாக இருப்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உறவு. அவர் நம்மோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவு, தியாகம் நிறைந்த உறவு. அதைதான் நாம் அகாப்பே என்று அழைக்கின்றோம். அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே அறைந்து நம்ம இந்த உயிரை நமக்காக கொடுத்தார், நமக்கு மீட்பை பெற்று தந்தார். அன்பானவர்களே, இப்படி உறவை நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாவும் எப்படி உறவில் நிலைத்திருந்தார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய அந்த வாழ்க்கை முழுவதுமாக இறைவனுடைய திருவுலத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது இறைவனோடு உள்ள உறவிலே அவர் நிலைத்திருந்தார். போப் பிரான்சிஸ் சொல்லுகின்ற பொழுது, கடவுள் முன் தாழ்த்துகின்றவனுடைய வழியாக கடவுள் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்றார். எப்படி? அன்னை மரியாவை போன்று. இப்படி அன்னை மரியா தன்னை முழுவதுமாக தாழ்த்தி கொண்டார், ஏற்றுக்கொண்டார், இறைவன் அவர் வழியாக தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். இப்படி கடவுளுக்கும் அன்னை மரியாவுக்கும் உள்ள அந்த இறை உறவு மிக அற்புதமான ஒரு உறவாக இருந்தது. அதே போல அன்னை மரியாவுக்கும் அயலாருக்கும் இடையே இருந்த உறவு எப்படி இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது, தேவையில் இருந்த எலிசபெத்தை தேடி சென்று உதவி செய்தார். கானாவூர் திருமணத்திலே தேவையை அறிந்தவராக உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். அதே போல திருச்சபை சிதறுண்டு போக இருந்த திருச்சபையை அன்னை மரியா ஜபத்தின் வழியாக கட்டி காத்தார். இப்படி உறவு என்பது மிக சிறந்த விதத்திலே அன்னை மரியாவுடைய வாழ்விலே இருந்தது. அதுதான் எக்லேசியா இன் ஆசியா என்று சொல்லக்கூடிய திருத்தந்தையினுடைய அந்த திருத்தூது மடலிலே திருத்தந்தை, முன்னாள் திருத்தந்தை புனித இரண்டாம் அருள் சின்னப்பர், அவர் தன்னுடைய அந்த மடலிலே இவ்வாறாக குறிப்பிடுகின்றார். அம்மாம், நீங்கள் எவ்வாறு இறைவனுடைய திருவுலத்தை நிறைவேற்றினீர்களோ அதே போல நாங்களும் இறைவனுடைய திருவுலத்தை நிறைவேற்ற எங்களுக்கு வரம் தாரும். அம்மா, நீங்கள் எவ்வாறு தேவையில் இருந்தபடி உறவினரான எலிசபெத்தை தேடி சென்று உறவிலே நீங்கள் மகிழ்ந்தீர்களோ அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் தேவையில் இருக்கக்கூடியவர்களை தேடி செல்ல எங்களுக்கு வரம் தாரும். அம்மா, நீங்கள் எவ்வாறு சிலுவையின் அடியில் நின்று கொண்டு உம்முடைய அன்பு திருமகனுக்கு நீங்கள் எவ்வாறு ஆறுதலாக இருந்தீர்களோ அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களை தேடி சென்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க எங்களுக்கு வரம் தாரும். அம்மா, நீங்கள் எவ்வாறு சிதறுண்டு போகிருந்த திருச்சபையை ஜபத்தின் வழியாக கட்டி காத்தீர்களோ அதே போல நாங்களும் ஜபத்தில் ஈடுபட எங்களுக்கு வரம் தாரும் என்று அன்னை மரியாவை நோக்கி இந்த ஜபத்தோடு அவர் நிறைவு செய்கின்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும்
இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கின்றது, நமக்கும் அயலாருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாவை போன்று இறை உறவிலும் பிற உறவிலும் நாம் எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வினுடைய அடிப்படையாக இருக்க வேண்டியது இந்த ஒரு உறவு என்கின்ற அம்சம்தான். மாதவங்களே, ஒரு முறை ஒரு நிருபர் ஒரு பாட்டிகிட்ட ஒரு கேள்வி கேட்டாராம், பாட்டி உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா உங்களால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். சொல்லுங்கள் பார்ப்போம். உன அதே கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க, எதை சொல்லுவீங்க? கரெக்டாக சொன்னாங்க, செல்ஃபோன். ஆமாம், அடிப்படை தேவைகள் மொத்தம் எத்தனை தெரியுமா? அடிப்படை தேவைகள் மொத்தம் மூன்று, என்னென்ன சொல்லுங்க? உணவு, உடை, இருப்பிடம். ஆனால் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாங்க, என்னது? செல்ஃபோன். இதுதான் நம்முடைய வாழ்வு முறை இப்பொழுது. முன்னெல்லாம் வந்து ஃபோன் வந்துச்சுனாக்க தொலைதூரத்தில் இருந்தாலும் அந்த உறவு எப்படி இருந்துச்சு, ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. இப்போல்லாம் எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்குது, பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்கன்னே தெரியாது, எல்லாரும் ஃபோனை நோண்டிக்கிட்டு தான் இருக்கிறோமே தவிர அந்த உறவிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பது தெரியவில்லை. அந்த பாட்டிகிட்ட அந்த கேள்வி கேட்டாங்க, பாட்டி உங்களுக்கு இது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது அப்படின்னா என்ன செய்வீங்க, என்ன சொல்லுவீங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு, சீவல், இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுப்பா, இது போதும் எனக்கு அப்படின்னு இருந்தாங்க. அன்பு அந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு இது போதுமா, இவைகள் போதுமா? என்னுடைய வாழ்வு, தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு, இது மட்டும் போதுமா? என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், குறுகிய வட்டத்திலே நாம் வாழ்வது மட்டும் போதுமா? போதாது. இறைவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு, அந்த ஒப்புறவு, நான் கடவுளோடு இணக்கமான ஒரு வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? இல்லை, ஒப்புறவும் கிடையாது, ஒரு உறவும் கிடையாது. எனக்கும் பிறருக்கும் உள்ள உறவு நிச்சயமாக கிடையாது. பக்கத்து வீட்டில் சண்டை, எதிர்த்து வீட்டில் சண்டை, ஏன் என் வீட்டிலே சண்டை, எனக்குள்ளே சண்டை. இப்படி தான் நம்முடைய வாழ்வு இருக்கின்றது. அன்பாந்தவர்களே, நாம் திருவிழா கொண்டாடுவது வீணிலும் வீண். நாம் அன்புறவிலும் இறை உறவிலும் நிலைத்திருக்காமல் இங்கு வருவது, வந்து திருவிழா கொண்டாடுவது எந்தவித அர்த்தமும் கிடையாது. இறைவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு, எனக்கும் அயலாருக்கும் உள்ள உறவு அதில் விரிசலோடு அப்படியே இருந்துச்சுன்னா திருவிழா கொண்டாடத்தில் எந்தவித அர்த்தமும் இல்லை. எனவே அர்த்தமுள்ள விழாவை கொண்டாட, அற்புதமான இந்த விழாவை நாம் கொண்டாட, இறைவனுக்கும் எனக்கும், எனக்கும் பிறருக்கும் உள்ள உறவை நான் எவ்வாறு வாழ்கின்றேன், அன்னை மரியாவை போன்று இறை உறவிலும் பிறர் உறவிலும் என்னாலும் நிலைத்திருக்க அன்னையினுடைய பரிந்துரையை நாம் நாடுவோம். மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், உங்கள் ஒவ்வொருடைய நலனுக்காகவும், பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் இறைவனுடைய ஆசீர்வாதங்களோடு அன்னை மரியா நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுவார், இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுத்தருவார் என்கின்ற ஜபத்தோடு உங்களுக்கு மீண்டுமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.